இந்த இவரும் கணக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ரோடியும் ஆடு இந்த மாதிரி ரெண்டு மூணு வாட்டி போயிட்டு இருக்கோம். இப்போ ரெண்டு மூணாவது வாட்டி ஓடிட்டு இருக்கு. ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னாக்கா, நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து அடிக்கடி இஸ்யூ பண்ணுறனால பாக்ஸ் ஓடாமல் இருக்குன்னா அந்த சாஃப்ட்வேரில் போயிட்டு அப்டேட் எதுவும் பண்ணாமல் வந்திருப்போம். அதனால் புதுசாக வரும்போது புது விதமான ஒரு அப்டேட் போக்குற மாதிரி இருக்கும். அந்த அப்டேட் வரும்போது தான் இந்த மாதிரி ஒரு இஸ்யூவான பிரச்சனை இருக்கும். அதான் மூணு வாட்டி அந்த ப்ராசஸ் இருந்துச்சு. நாலாவது வாட்டி படம் வரத்துக்கான அறிவுரை இது வந்துட்டு நேரும்போது அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடும்போது ஆட்டோமேட்டிக்காக இப்படி லோடிங் திருப்பி வந்து அந்த சேனல் சர்ச்சிங் ஆகும். சேனல் சர்ச்சிங் ஆகும்போது வந்து இந்த லோடிங் ஓடிட்டுருக்கும். 45-50 மேலே போனால் தான் சேனலோட லிஸ்ட்டு வரும். இப்படி சைடில் சேனல் லிஸ்ட்டு வந்துன்னா சிட்டு ரேடியோ லிஸ்ட்டு வரும். ரேடியோ லிஸ்ட்டு ரேடியோ எதுவுமே கொடுக்கல. டிவி மட்டும்தான், டிவியோட லிஸ்ட்டு மட்டும்தான் சைடில் வரும். டிவியோட லிஸ்ட்டுனா 100% ஃபுல்லாக ஆகிடுச்சுனாங்க, லோடிங் ஆகிடுச்சாங்க. ஆட்டோமேட்டிக்காக சேனல் லிஸ்ட்டு அப்புறம் வந்துடும். வெயிட்டிங் பார்ஸ் இருக்கு, வெயிட் பண்ணி ஆகணும். இப்போ சிக்னல் புறமே வெயிட்டிங் பண்ணிவிட்டு லோக்கல்லாம் நடாயிடும். இந்த மாதிரி சிக்னல் ஓகே அப்படின்னு வரும்போது நம்ம வந்துட்டு லோ சிக்னல் ஃபஸ்ட்டு சேனல் லோ சிக்னல் தான் வரும். ஃபஸ்ட்டு சேனலாக சேனல் வர ஆரம்பிச்சிடும். எனக்கு சிக்னல் பிரச்சனை இருக்குது, அதனால் சிக்னல் ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கு. ஒரு பிரச்சனை தான், எல்லா சேனலுமே வந்துடும் ஆல்ரெடி. ஏன் இது இந்த மாதிரி நடக்கும்போது எப்போ அப்படின்னாக்கா, நம்ம புதுசாக பாக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி மூணு வாட்டி நடக்கும். அப்படின்னா சாஃப்ட்வேர் ரிசீவ் பண்ணாலும் இந்த மாதிரி நடக்கும். ரெண்டு மூணு வாட்டி அப்டேட் லோடிங் ஆகி திருப்பி வந்துடும். நன்றி, வணக்கம்.